ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப அருமையான சத்தான ராகி சேமியா எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருள் 2 பாக்கெட் ராகி சேமியா வாங்கிக்கோங்க. அனில் சேமியா எந்த கம்பெனி வேணாலும் வாங்கிக்கலாம். பாக்கெட்டில் விற்கிறதுல அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க 2 பாக்கெட்டு. ஸ்வீட்டாக செய்கிறேன்னாக்கா ஜீனி தேங்காய் போட்டு செய்யுங்க. இன்றைக்கி நான் ஜீனி தேங்காய் போட்டு தான் செய்ய போகிறேன். 1 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஜீனி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக அருமையாக 3 பொருளை வச்சு எப்படி ராகி சேமியா செய்யலான்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஒரு சட்டியில் ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தாராளமாக வச்சு வடித்தோம்னா நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க விட்டு தண்ணி கொதித்த உடனேயும் இதுமாரி சேமியான எடுத்து அதில் போடுங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இறக்கி கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு உடனே அப்படியே வடிச்சிருங்க. இது மாதிரி கொதிக்கணும். ஒரு கொதி விட்டுட்டு டக்குன்னு இறக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிச்சுன்னா குழஞ்சி அப்படியே கஞ்சி மாதிரி போயிடும். அடுத்தது வடித்து எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்தது தேங்காய் பூ போடுங்க. கொஞ்சம் லேசாக ஆற வச்சுட்டு தான் தேங்காய் பூ போடணும். இப்படி அப்படியே சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி களி மாதிரி போயிடும். லேசாக கிண்டி விடணும். ஒரு கத்தி வச்சு கிண்டி விடுங்க, இல்லைன்னா நைஸான ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அடுத்தது தேங்காய் பூ போட்டு அப்புறம் அடுத்தது கிண்டி லேசாக கிண்டி விட்டு கிளறி விடுங்க. அப்படியே அதிகமாக அழுத்தி கிண்டிடாமல் லைட்டாக லேசாக கிளறி விடணும். அப்படியே கிளறி விட்டுட்டு அடுத்தது ஜீனி வேணா எப்போ சாப்பிட்றோமோ அப்போ போட்டுக்கோங்க. ஏன்னா போட்டு வச்சுட்டு நீங்கள் லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணியாக போயிடும். ஜீனி மட்டும் போட்டுடக்கூடாது. எப்போ சாப்பிட்றோமோ அப்போ தான் போட்டுக்கணும். உப்பு போட்டு லைட்டாக சுடுதண்ணியில் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு டேஸ்ட் வரும். உப்பு போட்டு அதை சேமியானை போட்டுட்டு அப்படியே வடித்து ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி 3 நிமிஷம் வச்சுருங்க. 5 நிமிஷம் வச்சா கூட பரவாயில்ல. 5 நிமிஷம் வச்சுட்டு லைட்டாக ஃபேனில் கொண்டாந்து வச்சுட்டு அப்படியே தேங்காய் பூ போட்டு அப்படியே கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஜீனி மட்டும் போட்டுறாதீங்க. எப்போ சாப்பிட்றோமோ அப்போ எடுத்து ஜீனி போட்டுக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுகர் உள்ளவங்க தான் சாப்பிட்ணுன்னு ஒன்றும் இல்லை, எல்லாருமே எடுத்துக்கலாம். இதை அந்த அளவுக்கு நல்லா சத்தான பொருள். வாரம் ஒரு நாள் இது மாதிரி எடுத்து சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டிங்களா? ராகி, கேழ்வரகு, கம்பு இது மாதிரி நம்ம பயிர் வகை இந்த மாதிரி சத்தான ஒரு கேழ்வரகு இது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. கேழ்வரகு, கம்பு, ராகி இது மாதிரி நிறையா இருக்குல்ல, அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் ரைஸ்லேயே நம்ம வெறும் ரைஸாக சாப்பிட்றதுல எந்த சத்துமே கிடையாது. சும்மா எனர்ஜி தான், அவ்வளோதான். வேறு எந்த சத்தும் கிடையாது. இது மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு 5 நாள் ஒவ்வொரு பொருளாக எடுத்து செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சத்தான பொருள். இது ஒரு ராகி செஞ்சுக்கலாம். ராகியில் உப்புமா இருக்குது. ராகியில் இட்லி செஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி செய்யலாம். இது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுக்கலாம். அதுமாரி ராகி கஞ்சி, தேங்காய் பால் ஊற்றி ராகி கஞ்சி மாதிரி கஞ்சி சாப்பிட்லாம். நிறையா இருக்குது வெரைட்டிஸ். இது மாதிரி சத்தான பொருளை எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு.